நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க பாட்டி வீட்டுல இந்த மாதிரி பெரிய தூண் ஒண்ணு இருக்கும். அது சுத்தி சுத்தி விளையாண்டது ரொம்ப நாளாச்சு. நம்மளும் விளையாண்டு பார்ப்போம். வயசாகி போச்சுப்பா, சுத்த முடியலப்பா சின்ன பிள்ளை மாதிரி. அப்ப நல்லா இருக்க விளையாடுறது. மகா, என்ன ஒரே ஹாலில் பார்பி சத்தமாக இருக்கு, என்ன பண்ணிட்டுருக்குறா பார்பி? பார்பி, ஐயோ, ஏய் பார்பி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? இவளோட என்னால் முடியல, இதை வச்சு செய்கிறாள் இவ. ஐயோ பார்பி, பார்பி நில்லுடி, சுத்தாதடி, என்னடி பண்ணிட்டுருக்குற? ஏன் பயமா, இந்த தூண் எதுக்கு விளையாடுறதுக்கு வச்சிருக்கீங்களா? நான் நல்லா சுற்றி சுற்றி விளையாடிட்டுருக்கேனே. தூணாது, கொஞ்சம் நிமிந்து மேல பாரு. ஏன் மாயம் அப்படி கத்திட்டு வருது? அப்படி என்னதான் மேல இருக்கு? என்னது? ஐயோ மனுஷனா! ஐயோ, நம்ம தூணு நினைச்சல காலை சுத்தி சுத்தி வந்திருக்கிறோம். பார்பி, என்ன பார்பி இப்படி பண்ணிட்ட? இவருக்க உன்னை கவனிக்காம மிதிச்சிருந்தா இந்நேரம் நீ சட்டினி ஆயிருப்பிய பார்பி. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே இவர்கிட்ட, வசமா என்னடா பண்றது? பனைமரத்துல பாதி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இவன் என்ன நாலு பனைமரம் எடுத்துட்டு இருக்கான்? ஐயோ பாயம்மா, பூச்சாண்டி பூச்சாண்டி, என்னைய காப்பாத்துங்க, எப்படியாவது என்னைய காப்பாத்துங்க. ஏய் புண்ணே, சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு என் காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற? ஐயோ அண்ணன், நீங்க மனசுன்னு எனக்கு தெரியலண்ணே. உங்க காலை பாக்குறப்ப தூணு மாதிரியே தெரிஞ்சிச்சுண்ணே, அதனாலதானே சின்ன பிள்ளை மாதிரி சுத்தி சுத்தி விளையாண்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. உங்க காலை வச்சு என்னை மிதிச்சுப்படாதீங்கண்ணே. எங்க வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளைண்ணே. ஏன் பயமா? யார் பயமா? அந்த அண்ணன் இவ்வளவு உயரமா இருக்கிறாங்க. இவ்வளவு உயரத்துக்கு நான் யாரையுமே இதுக்கு பார்த்ததுல தெரியுமா? பார்பி, அவன் என் சொந்தக்காரன் தான் பார்பி. தம்பி முறையாகுது, தூரத்து சொன்னோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்பி. அதனால தான் அவன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கான். நாங்களே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் சரியாகவே இல்லை. என்ன பயமா புது புது பேராக சொல்கிறீங்க? ஆனாலும் இந்த அண்ணன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாங்களே, இவங்களை நிமிந்து பார்க்கணுன்னாவே நான் பின்னாடி வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன் பயமா? இந்த அண்ணன் வீட்டில் இருந்தாங்கன்னா ஏனையே தேவையில்லையில. இதெல்லாம் வச்சா நம்ம உயரமாக இருக்கிற பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ல. பயமா? இந்த அண்ணன் பேர் என்ன பயமா? இவன் பேர் ஹபீப் குட்டன். அவங்க கேரளா சைடு, அதனால தான் இந்த மாதிரி பேர் வச்சுருக்குறாங்க. ஏன் பயமா தப்பு தப்பா பேர் வைக்கிறீங்க? இந்த அண்ணனுக்கு உயரன்னு பேர் வச்சிருக்கலாம் இல்லையா, அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். குட்டன்னு பேர் வச்சுட்டீங்களே பயமா. பார்பி பயமா, எனக்கு ஒரு டவுட்டு பயமா, இந்த அண்ணனுக்கு எப்படி ட்ரெஸ் எல்லாம் தைப்பீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம், அவனுக்கெல்லாம் துணியை நிறைய மீட்டர் கணக்கில் வாங்கணும். வாங்கி உட்காந்து தைச்சா தான் தைக்க முடியும். அதுவும் நாலு நாள் ஆகும் இவனுக்கு ட்ரெஸ் தைச்சு முடிக்கிறதுனாவே. பயமா, இந்த உயர்னுக்கு பார்பி, சரி சரி சரி, இந்த குட்டனுக்கு கல்யாணம் பண்ணுறதுனா எங்கே பயமா பொண்ணெல்லாம் பார்ப்பீங்க? ஏன்னா ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கே இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி நானும் கல்யாணம் பண்ணணும் இல்லையா? பொண்ணு பார்க்கறதுலாம் எங்கே போய் பார்ப்பீங்க? ஆ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்பி. இவனை மாதிரியே ஒரு பொண்ணு மும்பையில் இருக்குதான், அதெல்லாம் பார்த்து பேசியே முடிச்சுட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கும் கல்யாணம் தான். வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, உனக்கு தெரியுமா? என்னது, வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்களா? அந்த பிள்ளை மும்பைங்கிறீங்க, இந்த அண்ணன் தமிழ், எப்படி செட் ஆகும் ரெண்டு பேருக்கு? எப்படி பேசிக்கிறாங்க? எப்படி வேணும் ரெண்டு பேரால பேசிக்க முடியும்? காதலுக்கு ஏது மொழி பார்பி, அதெல்லாம் பேசிக்கலாம். நீ இன்னும் உன் ஜோடியை பார்க்கலையில, அதனால நீ இப்படி சொல்ற. ஓ அப்படியா பயமா? அண்ணன் உங்களுக்கு கல்யாணம் மாமலானே, வாழ்த்துக்கள்ண்ணே. எப்படியோ கடவுள் உங்களுக்கு ஒரு ஜோடி வச்சிருக்காரு போங்க. பயமா பயமா, அந்த பொண்ணு இந்த அண்ணா ஹைட்டுக்கே இருக்குமா பயமா? இந்த அண்ணா ஹைட்டுக்கு இவ்வளோ உயரமா இருக்குமா? ஆமா பார்பி. பயமா பயமா, என்ன என்னையும் இந்த அண்ணா கல்யாணம்
கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நானும் அந்த பொண்ணை பார்க்கணும். ப்ளீஸ் பயமா. கூட்டிட்டு போறேன், ஆனா காலுக்குள்ள எல்லாம் சுத்தி சுத்தி விளையாட கூடாது, சரியா? நான் சுத்த மாட்டேன், சுத்த மாட்டேன், சுத்த மாட்டேன். அதே தெரிஞ்சு போச்சுல, உங்க மனசு எங்களை சுத்த மாட்டேன். ரஹிமாக்கா, ரஹிமாக்கா. ஐயோ அண்ணே, நான் உங்க காலு கீழே நிக்கிறேனே, என்னை பார்க்காம மிதிச்சு போடாதீங்கனே. நான் அந்த பக்கம் ஓடியே போயிடுறேனே, என்னை விட்டுருங்கனே, என்னை மிதிச்சு போடாதீங்கனே. எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? எனக்கு வயிறு ரொம்ப பசியா இருக்குது. நான் எவ்வளோ சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு பொரிச்ச கறிலாம் நிறைய வேணும். நீங்கள் எனக்கு ஒழுங்கா சாப்பாடு தரல, நான் துபாயில் இருக்கிற ரஹீம் அச்சானுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். என்ன சொல்கிறீங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? தம்பி, அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடாதப்பா. நீ வரேன்னு தெரியவுமே தனியாக ஒரு சட்டி வச்சு 10 கிலோ கறி போட்டு பிரியாணி ஆக்க சொல்லியிருக்கிறேன். நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிடு, உனக்கு உள்ளது எல்லாமே எடுத்து வச்சு தரேன், சரியா? உங்கள் மச்சானுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லாத, நான் எல்லாமே உனக்கு ரெடி பண்ணிட்டேன். பெரிய வாழையில விரிச்சு நீ கேட்கறதெல்லாம் போட்டு வைக்கிறேன், சரியா? பாயமா, பாயமா. இந்த அண்ணனுக்கு எப்படி பாயமா ஒரு வாழையில பத்தும்? நான் வேணா போய் ஒரு 2 வாழை மரத்தை வெட்டி அதுல இருக்கிற இலையெல்லாம் தச்சு பெரிய வாழையிலையா கொண்டுட்டு வரட்டுமா? என்ன சொல்றீங்க? ஐயோ பார்வி, நீ வேற உன் பங்குக்கா முடியல என்னால. உங்க ரெண்டு பேரோடையும் எப்படா சமாளிக்கிறது இவங்கள? அண்ணா, அண்ணா, பாயமா பாவம், கறி ரொம்ப கம்மியாக தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். உங்களுக்கு வேறு சாப்பாடு பத்தாது, அதனால என்னோட பங்கையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டேனே. நீங்கள் என்னோட சாப்பாடை சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இது வரைக்கும் என்னை யாரும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னதே கிடையாது. சாப்பிடாத சாப்பிடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீ உன்னோட சேரையும் எனக்கே தரேன்னு சொல்லிட்ட பட்டியா? இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? கையை கொடு. எது கையை கொடுக்கறதுனால அங்கே இருந்தே கொடுங்கண்ணே, பக்கத்தில் வராதிங்கண்ணே, என்னை மிதிச்சு பிடிக்கணும்னு வேறு எனக்கு பயமா இருக்குண்ணே. இப்போ ஒரு வழியாக அந்த அண்ணனை சமாதானப்படுத்தி ஃப்ரெண்ட் ஆயாச்சு. இருந்தாலும் உலகத்தில் இவ்வளோ ஹைட்டுக்கு மனுஷங்க இருப்பாங்களா? இன்னைக்கு தாப்பா நம்ம பார்த்துருக்குறோம். எப்படியும் இவன் ஜோடியும் நம்ம போய் பார்த்துடணும்.